அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நற்செய்தி பண்டிகையில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காஸ்பல் லூக்கா 2 அதிகாரம். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்க மேய்ப்பர்களுக்கு ஒரு தேவதூதன் வர்றான். தேவதூதன் வந்து இறங்கும் பொழுது அவங்க பயப்படுறாங்க. அந்த பயத்தை பார்த்து அந்த வந்திருக்க தேவதூதன் சொல்கிறான், பயப்படாதீர்கள், டு நாட் அஃப்ரைட். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. காஸ்பல் என்பது ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல. பைபிள் சொல்வது யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுவாதீன என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. காஸ்பல் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, எல்லா மக்களுக்கும் காஸ்பல், எல்லா மக்களுக்கும் காஸ்பல். அப்படிப்பட்ட காஸ்பல் இன்று நமக்கு சொல்ல போய் தான் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஒரு பெரிய திருச்சபை, 120 அடி நீளம், 65 அடி அகலம். சென்னையில் பொதுவாக புதிய திருச்சபையாக மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் கொஞ்சம் நிறையா போட்டுட்டிங்கன்னா பெரிய ஒரு ரிச் திருச்சபை. பரப்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய டைசிஸுடைய சர்ச், தூரமாக வர்றப்பவே அந்த கோபுரம் தெரியுது. அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா சர்ச்சை பார்க்கறதுக்காக ஒரு தடவை போனேன். போகிறப்போ ஒரு சின்ன ரோடு வழியாக அந்த சர்ச்சுக்குள்ளே போகுது. அந்த ரோடு நேரே சர்ச்சுக்குள்ளே போய் முடியுது. அந்த சர்ச்சையுடைய வேல்யூ எவ்வளோனா 7.5 கோடி. ஒரு கிராமத்தில் லேபர், ஊர் மக்கள் தான் லேபர், லேபர் கிடையாது. அது சென்னையில் கிட்ட ஒரு 20 கோடி ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருமே லேபர் கான்ட்ராக்டு. அவ்வளோ அருகே அருமையான ஒரு எலிவேஷன் அந்த சர்ச். காணும் சுவிசேஷம் என்பது உயர்ந்து நிற்க, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு திருச்சபை, நல்ல ஒரு வளமிக்க அருமையான ஒரு திருச்சபை கட்டி கொண்டிருக்கீங்க, உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். பெற்ற வாழ்வை நாம் அர்ப்பணிக்கிற மக்களை காணப்படுகிறோம். அந்த வாழ்வு என்பது எப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 1750 ஒரு மனிதன் ஷூ தைத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷி பணியை செய்த ஒரு நபர் ரிட்டன் ஊருக்கு போயிருக்கார் இங்கிலாந்துக்கு. ரிட்டன் ஊருக்கு இங்கிலாந்துக்கு போயிருக்கப்போ அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார். அந்த மனிதன் பேசி கொண்டிருக்கப்போ அவர் வெளியூர் நாட்டிலேருந்து வந்தோடனே, நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே ஃபாரின்லேருந்து வந்தவங்களை நம்ம எப்படி வரவேற்கிறோம், அதே மாதிரி வரவேற்ற போனவர் தாமஸுங்கிற ஒரு டாக்டர் இந்தியா எப்படி இருக்குன்னு கேட்குறார். இந்தியா இருளுங்கிற ஒரு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இருளில் வாழும் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆள் இல்லை. ஏசாயா 61 எலும்பி பிரகாசி உங்குழி, நான் பிரகாசிக்கிறப்போ இந்த லைட்டானது எரியிறப்போ அந்த ஒளி என்கிட்ட வரும். அப்படிப்பட்ட ஒளி என்னோடு அந்த மக்களுக்கு இல்லை. அந்த மக்கள் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் அடிமைத்தனமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு யார் வாழ்வு? பெண்களுக்கு கல்வி இல்லை. கணவர் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறுதல். பெண் பிள்ளை பிறக்கிறப்ப அதை கொண்டு ஆட்டில் போட்டுடுறாங்க. எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, பின்தங்கின வாழ்வு. மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்கிற செருப்பு தைத்து கொண்டிருக்கிற வில்லியம் பேரி தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். நான் அந்த தேசத்துக்கு வருகிறேன்னு சொல்கிறாரு பூட்டு செய்கிறவர். மனைவிட்ட போய் சொல்றார், 3 பிள்ளைகள், முதல் பையனுக்கு 7 வயது, அடுத்த பிள்ளைக்கு 4 வயது, அடுத்த பிள்ளைக்கு 1 வயது, போவோம் இந்தியாவுக்கு. அவருடைய துணைவியாருடைய தங்கையும் அழைக்கிறார். அந்த அம்மா ரெடி ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணிக்கல. மனைவி சொல்றா, ஃபூல், முட்டாள், ஒரு நாகரிகமே இல்லாம அறிவே இல்லாத மக்கள் மத்தியில போய் இப்படி சாகணும்னு நினைக்கிறியே, இங்கிருந்து நீ பணத்தை அனுப்பு போதும். அந்த மக்கள் நம்ம ஏன் போனோம் கஷ்டப்பட்டு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா ஒரு மாதிரி அவர் ஒரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பேசி கூட்டிகிட்டு வரார். கொஞ்சம் பணம் பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்தியாவுக்குள்ளேருந்து இறங்குறாரு. இந்தியாவுக்குள்ளேருந்து இறங்கின அவரை மேல் ஜாதி மக்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, தனியாக உட்கார வைக்கிறாங்க. அந்த வெள்ளக்காரர் இங்கே இருக்க மேல் ஜாதி மக்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கல, தனியாக வைக்கிறாங்க, தனியாக தட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. கல்கத்தா சிட்டியில் அவர் வந்து சேர்றப்ப நடு நிசி, இரவு நேரம், செலவு பண்ண காசு இல்லை, கொண்டு வந்த பணமெல்லாம் தீர்ந்து விட்டது,
அவர் அழைத்து வந்த டாமஸ் டாக்டர் ஏதோ தப்பு இங்கிலாந்துல பண்ணிருக்கா அவன் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிடுச்சு வருமானம் இல்லாத நிலைமை இயேசு நல்லவர் இயேசு ரட்சிக்கிறார் இயேசு சுகம் அளிக்கிறார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் அந்த வார்த்தையை சொன்னா போதும் நமக்கு பிரியாளாயிரம் நினைச்சிட்டு வந்தார் ஊழியத்திற்கு வந்த இடத்துல பிள்ளைகளுக்கு உணவு இல்லை அவருக்கு உணவு இல்லை இருக்க இடம் இல்லை வாடகை கொடுக்க வழி இல்லை அங்கிருந்து 60 கிலோமீட்டர் கேனிங் ஒரு பாயிண்ட்க்கு கடந்து போறாரு கேனிங் பர உள்ள ஒரு இருட்டு வீடு ஜன்னல் இல்ல வாசல் இல்ல ஒரு ஊருக்கு வெளியே பிசாசுகள் நிறைந்த ஒரு கட்டடம் அந்த கட்டடம்தான் ஃப்ரீயா கிடைக்கு அப்பையன் சொல்றான் டாடி திஸ் இஸ் டாட் ஹவுஸ் அழுக்கு வீடு சொல்றான் எத்தனை நாட்கள் உணவு இல்ல 1 வயது குழந்தைக்கு 3 நாள் குடிக்க பால் இல்ல இவர் சாப்பிட்டு 4 நாள் 5 நாள் ஆச்சு மனைவி சாப்பிட்டு 4 நாள் 5 நாள் ஆச்சு பிள்ளைகள் அடுத்த ரெண்டு பிள்ளைகள் சாப்பிட்டு 2 3 நாள் ஆச்சு கை குழந்தைக்கு பால் கொடுத்து 1 நாள் 1.5 நாள் ஆச்சு ஒண்ணுமே இல்ல குழந்தைகள் அழுகுது மனைவி சொல்றதே வேண்டாம்டா போய்வோம் திரும்ப நம்ம ஊருக்கு இந்த அழுக்கு ஊர் வேண்டாம் இந்த இருளான கஞ்சி நமக்கு வேண்டாம் வா திரும்ப போய்வோம் வான் கூப்பிடுறாங்க அவர் அந்த இருந்த அந்த அழுக்கு வீட்டை விட்டு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணார் இருளிலும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக என்னை அழைச்சிட்டு வந்தீங்க அந்த மக்கள் வெளிவு ஒளிக்காக என்னை அழைச்சிட்டு வந்தீங்க என் வாழ்வே இருளாய் மாறி விட்டதே என் பிள்ளைகளுக்கு உணவில்லையே என் மனைவிக்கு உணவில்லையே எனக்கு உணவில்லைன்னு அழுகிறார் ஒருத்தர் கூட ரட்சிப்பு பெறல ஒருத்தரும் ஞானசனம் வாங்கிக்கல நான் என்ன செய்வேன் கண்ணீர் வேதனை இந்த ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு மார்க்கெட் போறாரு கல்கட்டா மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெஸ்ட் பெங்கால் மார்க்கெட் உள்ள போனா காய்கறி ரொம்ப குளுமையா இருக்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது சுமல் அடிக்காது எல்லா மார்க்கெட்லயும் பெரிய மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் தான் மீனோட சுமல்லே இருக்காது அது என்னவோ அந்த ஊருடைய தன்மை அவங்க மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 10 வகையான மீன் சொல்லுவாங்க அதுக்கு மச்சின் பேரு நம்ம ஊர்ல மீன்னா வஞ்சிர மீன் மட்டும் தருவாங்க ரெண்டு மூணு நாலு வகையான அஞ்சு வகையான மீன் இருக்காது குறைஞ்சது 10 வகையான மீன் குழம்பு தனித்தனியா இருக்கும் என்ன மீன் வேணுமாங்க என்ன மச்சிமாங்க ஆனா மீன் ஸ்மெல் மார்க்கெட்ல இருக்காது அந்த மார்க்கெட்ல 1 நாள் 2 நாள் பால் குடிக்காத குழந்தைய தோள்ல தூக்கி போட்டு தட்டிக்கிட்டு போறாரு அந்த குழந்தை பசினால் அழுகுது அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிற மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி தட்டு நிறைய காய்கறி கொண்டு ஐயா உங்களுக்கு தான் கொடுக்குது அவர் சொல்ல எனக்கு வேண்டாமா இப்பதான் சாப்பிட்டோங்கிறார் அவர் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு வில்லியம் கேருடைய அந்த பயோகிராபி கேசட்டை பாருங்க 2.5 மணி நேரம் ஓடும் 2.5 மணி நேரம் அழுது கொண்டே இருப்பீங்க அவர் அந்த அவர் சொல்ற அந்த அம்மா சொல்றது இல்லை நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு எனக்கு தெரியும்னு வீட்டில் கொண்டே கொடுக்குது 7 வருடங்கள் 2.5 வயது குழந்தை இறந்து போச்சு உணவு இல்லாம 2 வயது அடுத்த குழந்தை இறந்துச்சு மனைவிக்கு மென்டல் அப்செட் ஆகி கிறுக்காய் இறந்து போச்சு மூத்த பிள்ளைய வேலைக்கு விவசாய வேலைக்குன்னு ஸ்கூல் கிடையாது விவசாய வேலைக்கு அனுப்பிட்டார் 7 வருஷங்கள் 7 வருடங்கள் இருளான பாதை அந்த 7 வருடங்கள் இருளான பாதையில் இருந்தவர் அதுக்கப்புறம் ஒரு பிரபு வர்றார் ஒரு ஆட்சியாளர் கலெக்டர் வர்றார் வெள்ளக்காரர் அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்பதான் சொல்றாங்க 7 வருஷம் கழிச்சு வில்லியம் கேரிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் ஸ்கூல்ல டீச்சரா மாத்துறாங்க 7வது வருடம் அவருடைய வாழ்வு மலர ஆரம்பிக்குது அவர் தான் பெங்காலி மொழிக்கு இலக்கணம் எழுதினார் விவசாயத்திற்கு இலக்கணம் எழுதினார் 27 மொழிகளில் புதிய ஏற்பாடு 3 மொழிகளில் ஃபுல் பைபிள் உடன்கட்டை ஏறுதல் புருஷன் செத்த உடனே எந்த வயசா இருந்தாலும் அந்த அந்த பெண்ணை தூக்கி தீல போட்டுருவாங்க அதுக்கு தடை ஆனா நம்முடைய சரித்திரம் ராஜாராம் மோகன் ராயின் சொல்லும் ராஜாராம் மோகனோட அண்ணன் மனைவியை எரிக்க போறாங்க அப்ப கூட இருக்கிறார் அவ்வளவு அவ்வளவுதான் ஒரு காங்கிரஸ்காரர் ராஜாராம் மோகன் ராய் ஆனா உண்மையா வேலை செய்து வில்லியம் கேரி பிறந்த பெண் குழந்தையை தூக்கி
தண்ணிக்குள்ள போட்டுறாங்க அந்த குழந்தையை வளர்க்க முடியாது பெண் குழந்தைக்கு சேஃப்டி இல்லன்னு அந்த ஊர்ல அப்ப அத போய் எதிர்க்கறாரு அப்ப விக்டோரியா மகாராணி அன்னைக்கு இந்தியாக்குள்ள வர்றாங்க அவங்கட்ட போய் சொல்றாரு அண்ணம்மா அன்னைக்கு நமக்கு பாராளுமன்றம் இங்கிலாந்துல இங்கிலாந்துல ஒரு சட்டத்தை ஏத்தி சிசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்து முதலாவது திசுவடி சட்டத்தை அங்க செய்றாங்க அன்புக்குள்ளே அவர்தான் முதலாவது இங்கிலீஷ் பேப்பர் இந்தியால கொடுக்கிறார் ஹையர் எஜுகேஷன் இஸ்லாம்பூர் யூனிவர்சிட்டி பிடி படிப்பதற்கு நம்முடைய குருவானவர்கள் பேராயர்கள் கடந்து போறாங்க கல்கட்டா தாண்டி 20 கிலோமீட்டர்ல இஸ்லாம்பூர் யூனிவர்சிட்டி அவர்தான் அந்த யூனிவர்சிட்டி 7 வருஷங்கள செய்யறார் பெண்களுக்கு கல்வி கொடுக்கிறார் ஒருவேளை எஜுகேஷன் வரலன்னா நீங்க எல்லாரும் எப்படி இருந்திருப்போம் மிஷன் வரலன்னா நீங்க எல்லாரும் எப்படி இருந்திருப்போம் विश्वास கொஞ்சம் குறைய எண்ணெய் கிறிஸ்துவ வைக்கிறோம் புழுக்கப்பா அந்த ராஜா சொல்றார் பவுலடியோட கொஞ்சம் குறைய எண்ணெய் கிறிஸ்துவ வைக்கிறோம் புழுக்க அந்த அளவுக்கு நீ காஸ்பல் சொல்ற ஒரு ஒரு கோட்ல நின்னு ஒரு குற்றவாளி கூண்டல நின்னு காஸ்பல் சொல்றாரு ஐயா இதுதான் காஸ்பல் இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கம் அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார் அந்த சுவிசேஷ பணியை நீங்களானோ எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் जाति मरपल पड़ी पड़ीमेंशेष அந்த சுவிசேஷ பணிக்கு நம்மை ஒப்புவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா ஒருவேளை கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா கூட வந்துட்டாங்கயா எல்லா மொழியிலும் பைபிள் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் ஸ்கூல் வந்துட்டீங்க சொல்லலாம் இந்தியாவில் இன்னைக்கு 80 விழுக்காடு மொழியில் வேதாகமம் இல்லை இன்னைக்கு மையமஸ்ல பூந்தின மக்களுக்கு ஐசக் ரிஜாண்ட் ரெண்டு பேர் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து கொண்டிருக்காங்க இன்னொரு என்எம்எஸ்ல ஒருத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் போன வாரம் ஒரு மேரேஜ்ல பார்த்த மூணு பேர் மூணு விதமான லாங்குவேஜ்ல பைபிளை மொழிபெயர்த்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு டுடே அசாம் அருணாச்சல் பொன்னனை ஸ்கூல் இல்ல நிறைய பகுதியில் ஸ்கூல் இல்ல நாங்க நாகரிகளுக்கு வளர்ந்து விட்டோம் சொல்றீங்க என்எம்எஸ் சர்வா மிஷன் ஃபீல்டுக்கு ஜம்மாதுமலையில ஜமனாமுத்துங்கிற ஒரு கிராமத்துக்கு கடந்து போயிருந்தேன் கடந்த மாசம் இளம் பெண்களின் திருமணம் 10 வயது 11 வயதுல திருமணம் பண்ணிடுறாங்க இளம் வயது பெண்களுக்கு ஸ்கூல் இல்ல ஜம்மாதுமலையில ஜமனாமுத்துங்கிற அநேக கிராமங்கள் என்எம்எஸ் பெண்களுக்கு இந்த ஆஃப்டர் 6th மேல படிக்கிற பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குது நம்ம கவர்மெண்ட் 5th வரை ஸ்கூல் கொடுக்கு அதுக்கு அப்புறம் ஹை ஸ்கூல் இல்ல 35-40 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போறோம் அதனால ஹாஸ்டல் தங்க இல்ல என்எம்எஸ் மூலமா ஹாஸ்டல் கொடுக்கப்படுது அந்த ஹாஸ்டலுக்கு பல வகையில் துன்பங்கள் கொடுக்கறாங்க கடந்த வாரத்துல நம்முடைய மோனகன் பள்ளியில திடீர்னு ஹையர் அத்தாரிட்டி ஆபீசர்ஸ் வந்து நீங்க மதம் மாற்றீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எடுத்து அந்த பிள்ளையுடைய சர்டிபிகேட் எடுத்து நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு கவர்மெண்ட் சலுகை பெறுவதற்காக தன்னுடைய ஜாதியை மாற்றாம இருக்காங்க அதை அடிப்படையா வச்சு நீங்க இந்த ஜாதி இந்த மதம் நீங்க இந்த மதத்துல உள்ளவங்களும் நீங்க மதம் மாற்றீங்க அதனால உங்க ஸ்கூல மூட போறன்னு வந்துட்டாங்க நம்முடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் ஊருடைய ஜெபம் தான் போன வாரம் மூடப்பட வேண்டிய மூரகன் ஸ்கூல் மூடப்படல இன்னும் அதனுடைய இஷ்யூ போய் போகும் நிச்சயமா சாத்தானு எவனை விழுங்கலாம் என்று கேட்டு சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் அதிகாலே ஜெபம் பண்ணார்
இருட்டோடே ஜெபம் பண்ணாரு நீ ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வோ அவைகளை கொடுப்பாங்கிறாரு ஒருவேளை நம்ம முதலாவது இந்த தேசத்திற்காக இந்த தேசத்துடைய மக்களுக்காக தேசத்துடைய மிஷனுக்காக இந்த தேசத்துல 1500 மிஷனரி ஆத்ரேஸ் சாமணங்கள் இருக்கு 1500 ஆத்ரேஸ் மிஷனரி சாமணங்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா அந்த மிஷனரி நல்ல வேலை செய்ய நீங்க அவனை பார்க்காதீங்க அந்த ஐயர் நல்ல வேலை செய்ய அந்த ஐயரை பார்க்காதீங்க இந்த பிரசங்கியா இருந்து ஏதோ பேசி போயிட்டாருன்னு என்னைய பார்க்காதீங்க நீங்க உங்களை பாருங்க उम्मीदी हस्बंड फ्रेंड पे तूरूवा ना सोल पत् वर्ष तूर वाल कैनस पड़े मिशन एफ एम पी मिशन स्थापन मिशन पद शम अंगे ना मुड़ा अंत पंजाब मानल पकिस्तान चल मुड़ा अगर स्कूल के टीचर टीचर पे टीचर को मुपत् शो रेपायरू मिशन कटे मिशन को शते से सदि मुड़ चाणिके कटा रेपर इंजीनियर नया शांगी शवक मिशन सैलरी कोल अविशेषव मिशन को वल பிரியாணிங்கற பேர்ல ஒரு முட்டை வச்சு கொடுக்காங்க நம்ம சாப்பிட மாட்டோம் 30 ரூபாய் 40 ரூபாய் அந்த மக்கள் தெய்வாங்கமா சாப்பிடுது உணவு அங்க அதுவரை சாப்பிடல ஆனா அவர் யாராயறாரு கடவுளா மாறிறார் நீங்க எல்லாரும் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன இந்த சுவிசேஷத்துக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன இந்த சுவிசேஷ பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன ஒரு வாலிபன் இலங்கை தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற கடற்கரையில இலங்கை என்பது ஒரு தீவு நாலு பக்கம் கடல் இந்தியா தீபகற்பம் மூணு பக்கம் கடல் எப்படி திரும்பினாலும் கடல் அந்த பீச்ல அவர் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு தூரமா ஒரு வாலிபன் நில் டவுன்ல நிக்கிறார் முழங்கால்ல இது ஒரு மானிவன் முழங்கால்ல நிக்கிற அந்த வாலிபன் போய் அவரை பார்க்கறாரு அவரை பார்க்கறப்ப அவர் ஒரு இந்தியா மேப் வரைஞ்சி இந்தியாவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் இந்தியா மேப் வரைஞ்சி இந்தியாவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் தம்பி என்ன பண்றீங்கன்னு கேக்குறார் அப்ப அவர் சொல்றார் ஐயா என் தேசம் சந்திக்கப்படும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்ங்கறார் ஜெபம் பண்றார்
இவரோடு இந்த வாலிபனோடு ஆண்டவர் பேசுறார். ஏதோ ஒரு வாலிபன் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறான். இந்த மக்களுக்கு யார் ஜெபிப்பதுங்கற ஒரு அர்ப்பணிப்பு வருது. அவர் ஓஎம்சியோட ஜெனரல் செக்ரட்டரி, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், இந்திய மண்ணை சேர்ந்தவர், ஒரு சர்ச்ச கேட்டகிஸ்ட். சர்ச்ச கேட்டகிஸ்டா ரொம்ப ஹையர் போஸ்ட். ஏன்னா ஒரு குருவானவருக்கு 100 சர்ச்ச இருக்கும், 50 சர்ச்ச இருக்கும், அவருக்கு வரதுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆகும். எல்லாமே கேட்டகிஸ்ட், ஒரு ஹையர் போஸ்ட் குருவான அந்த கேட்டகிஸ்டுக்கு. அவர் சொல்றாரு, இந்திய தேசத்திற்காக இலங்கை தேசத்திலிருந்து ஒருத்தன் ஜெபிக்கிறான். நீங்கள் ஏன் ஜெபிக்க கூடாது? நமக்கே வெள்ளக்காரங்க வந்து நச்சரி சொல்லு, நம்ம ஏன் நச்சரி சொல்லிக் கூடாது? நம்ம ஏன் காஸ்பல் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. நீங்க வாங்க, நம்ம போய் காஸ்பல் சொல்லுவோங்கிறப்ப அந்த மக்கள் ஒருத்தருமே கொடுக்கல. அவர் உடனே ஒயம்சோட ஜெனரல் செக்ரட்டரி ரிசைன் பண்றாரு, கேட்டகிஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு, நான் இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்ல போறேன், இந்திய மக்களுக்கு, இந்திய மக்களால், இந்திய மக்களை கொண்டு, இந்திய மக்களுடைய பணத்தினால் சுவிசேஷம் சொல்லி. அவர் ஆரம்பிச்சதாங்க 120 வருஷத்துக்கு முன்னால் ஐஎம்எஸ். அவர் ஆரம்பிச்சதான் 118 வருஷங்களுக்கு முன்னால் என்எம்எஸ்ஐ. இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும், இந்திய மக்களால். காஸ்பல் என்பது எப்படி இருக்கணும்? அவர் ரொம்ப வேகமாக காஸ்பல் சொல்றாரு. ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் உட்கார்ந்துருக்கும், காந்தியடிகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ரயில்வே ஸ்டேஷன் வர்றப்போ காந்தியடிகள் வந்து இவரை அறிமுகம் பண்றார், ஐயா நான் தான் வேதநாயகம் சாமுவேல், நான் தான் சுவிசேஷ பணியை செய்கிறேன் சொல்கிறார். காந்தியடிகள் ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நல்ல நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறீங்க. எங்கள் மக்களுக்கு அவர் தான் அந்த டோர்னக்கல் பகுதியில் முதலாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். டோர்னக்கல்னால் ஆந்திராவிலேருந்து விஜயவாடாலேருந்து 4 ரோட்ஸ் ரன்னிங் டைம், விஜயவாடாலேருந்து இங்கேருந்து 12 மணி நேரம் ரன்னிங் டைமில் ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறாரு. சுற்றி மாதிரிபுரம்னு ஒரு கிராமத்தை 150 ஏக்கர் வாங்கி ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறார், காசு கொடுத்தல ஃப்ரீயாக கொடுக்குறார். ஒரு மன்னர் 150 ஏக்கர், அதில் மாடல் ஸ்கூல்னு ஆரம்பித்து அங்கே இருக்க ஏழைகளுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்துட்டு மாடல் ஸ்கூல்னு ஆரம்பித்து ஸ்கூல் ப்ளஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஜென்ஸு எல்லாம் செய்கிறார். மெடிக்கல் தமிழகத்திலேருந்து தமிழ மக்களை சந்தித்து இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி போகிறார். அதை பார்த்து காந்தியடிகள் சொல்லலாம், ரொம்ப நல்லா செய்றீங்க, ரொம்ப சூப்பராக செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. ஆனால் உங்கள்கிட்ட ஒரே பிடிக்காத ஒரு கதை என்னென்னா, இயேசுங்கிற ஒருத்தர் சொல்லி நீங்கள் மதம் மாற்றம் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள்கிட்ட என்கிட்ட பிடிக்கலன்னு விஎஸ் பிஷப் விஎஸ் அசரியா சாமியில் ஐயாட்ட காந்தியடிகள் சொல்கிறார். காந்தியடிகள் சொல்கிறப்போ அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் பேசி கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு கூட்ஸ் வண்டி போகுது, ஒரு இன்ஜின் 110 பெட்டிகளை இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு பெட்டியில் கோதுமை இருக்குது, ஒரு பெட்டியில் சக்கரை இருக்குது, ஒரு பெட்டியில் இரும்பு இருக்குது, ஒரு பெட்டியில் நிலக்கரி இருக்குது, ஒரு பெட்டியில் மைதா இருக்குது, ஒரு பெட்டியில் ரவை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பெட்டியில் இருக்குது. அதை ஒரே ஒரு இன்ஜின் இழுத்துக்கிட்டு போகுது. உடனே ஐயா சொல்கிறாங்க, ஐயா காந்தியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த கூட்ஸை பாருங்க, 110 பெட்டி போகுது, ஒரே ஒரு இன்ஜின் இழுத்து போகுது. 110 பெட்டியில் அந்த மக்களுடைய உணவுப் பொருள் இருக்குது, வாழ்வின் ஆதாரம் துணி இருக்கு, மைதா இருக்கு, கோதுமை இருக்கு, சக்கரை இருக்கு, நிலக்கரி இருக்கு, இரும்பு இருக்கு, அந்த மக்களுக்கு காய்கறி அதில் போகுது, எல்லாம் அதில் போகுது. ஆனால் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பெட்டி போகுது. அதே மாதிரி நாங்கள் காஸ்பல் சொல்கிறேன்னா, நாங்கள் உணவு கொடுக்குறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம், நாகரிகம் கொடுக்குறோம், துணி கொடுக்குறோம், இதெல்லாம் எங்களை இழுத்துட்டு போகிறது தான். இயேசுங்கிற ஒரு நபர் எங்களை இழுத்துட்டு போகிறார். இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ, இயேசு சொன்னாரா ஞானஸ்தானம் வாங்கிட்ட பரலோகத்துக்குள்ள இடம் இருக்குடான்னு சொன்னாரா? ஞான அந்நிய பாஷை பேசுற உனக்கு பரலோகத்துல இடம் இருக்குங்கிறாரா? இன்னைக்கு 2வது சர்வீஸ் பேசிட்டு இருக்கேன், இப்போ 11 மணிக்கு 3வது சர்வீஸ் போறேன், அடுத்து 5 மணிக்கு ஒரு சர்வீஸ் போறேன், இடையில ஒரு பிரேயர் மீட்டிங் போறேன், இத்தனை சர்வீஸ் போற உனக்கு பரலோகத்துல இடம் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரா? இல்ல நீ ட்ரெஸ்ஸரா இருந்திருக்க, செக்ரட்டரியா இருந்திருக்க, கொயரா இருந்திருக்கிற உனக்கு பரலோகத்துல இடம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லவே இல்லை. சொன்னாரு, இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். அந்த மத்தேயு 25, நீ வேலையில் சரியாது, 5 பெண்கள் லைட்டுக்கு எண்ணெய் வச்சிருந்தான், அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடிஞ்சது. 5 தலந்த 10 தலந்தா மாத்திரம், அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடிஞ்சது.
பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் அந்நியனாயிருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் காவலில் அழைக்கப்பட்டிருந்தேன் நீங்க என்னை பார்க்க வந்தீங்க சிறியவளுக்கு எதை செய்தாய் அது எனக்கு செய்தாய் அவங்கதான் பரலோக ஜெயத்துக்கு போக முடியுது அவரோட நம்முடைய கான்செப்ட் பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் உண்மையா இல்லையா பரலோகம் தான் நம்முடைய கான்செப்ட் பரலோகத்துக்கு போனா நாம் என்ன பண்ணணும் சிறியவளுக்கு எதை செய்தாயோ அதைத்தான் அவர் சொன்னார் எங்கே தலைவர் இயேசுங்கிற தவறு சொல்றாரு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்ல இதை செய்யறப்போ அவங்க என்னைய பார்த்து வர்றாங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பெண் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பழகத்துக்கிட்டு இருக்கா அவருக்கு ஒரு குருட்டு பெண் கண்ணு தெரியாது வேகமா ஒரு மனிதர் பழத்தை தள்ளி விடுறாரு பழம் எல்லாம் கொட்டி போது ஐயோ என் பழத்தை தள்ளிட்டாருன்னு அந்த குருட்டு பெண் சத்தம் போடுறான் சத்தம் போட்டோடனே அந்த போன மனிதர் அந்த பழத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பழத்துடைய காஸ்ட் பாதி பழம் நசுங்கிட்டு பாதி பழம் இருக்கு இருந்த பாதி பழத்துக்குரிய முழு தொகையும் எக்ஸாம் பணம் கொடுத்துட்டு அவர் போறார் போன பிறகு அந்த பெண் கண்ணு தெரியாத பெண் அந்த பணத்தை என்றா அப்படி முதலீட விட அதிகமா இருக்கு பழமும் இருக்கு ஏன் அதிகம் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அவர் வேகமா போயிட்டார் போன பிறகு திரும்ப அந்த பெண் கைகளை தட்டி சத்தம் போட்டு அவரை கூப்பிடுது அவர் திரும்ப ஏன்பா நிறைய தானே கொடுத்துருக்கேன் திரும்ப போ ஏன் அந்த பொண்ணு கூப்பிடு திரும்ப வர்றார் வந்தோடனே நீ யூ ஆர் யூன்னு கேக்குற நீங்க யாருன்னு கேக்குறா இவர் ஜீசஸ் அடுத்து அதே பதில் சொல்லுது முதல்ல யாருன்னு கேட்ட அந்த குருட்டு பெண் அடுத்து கேட்கிறா நீங்க ஜீசுவா கிறிஸ்தவர்கள் இந்த அர்த்தம்னா அப்போ சிலர் 11:24 அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தம் வல்லமையிலும் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் என்பவர் நல்லவர்கள் பரிசுத்தான் வல்லமை கொண்டது விசுவாசத்தில் நிலைத்திருந்தார் அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவம் என்பதே பிறருக்கு உதவி செய்வதுதான் கிறிஸ்தவம் அந்த உதவியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அந்த உதவியை நாம் பிறருக்கு செய்து கொண்டிருக்கிறோமா கிறிஸ்தவம் என்பது ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை ஏற்றத்தாழ்வு இல்லாத கிறிஸ்தவம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி இருக்கு ஆனா அதே கிறிஸ்தவத்துல இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு திருச்சபை ஒவ்வொரு பேராயங்கள் காணப்படுது அது ஏற்றத்தக்கதில்ல ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதில்ல நாம் ஜாதிங்கிற அடிப்படையில் நம்மை பிரித்து காட்டுகிறோம் அன்புக்குள்ள எங்க ஜாதி எங்க ஊருக்கார நாங்க ஒரு குடும்பம் இல்லைங்க எல்லாமே ஒரு குடும்பம் தாங்க ஆல்வேஸ் யூனிட்டி கிறிஸ்தவம் அதுதான் யோவான் 17 அதிகாரம் அவர்களும் நானும் நீங்களும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் உங்கள் வேண்டிக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயர் இருக்கு ஒருவேளை கிறிஸ்து என்பது நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்களால் அழைக்கப்படுகிறோம் அப்படி ஏற்றத்தாழ்வுனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்வு அவங்களுக்கு எப்ப வரும் நம்மை அர்ப்பணிக்கிறப்பதான் நம்முடைய பேராயத்து மிஸ்திரிகள் இங்க இருக்க டேவிட் முதலாவது தடா பகுதியில் ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனார் அது பேர் வந்து ராமாபுரம் முதல்ல டேவிட் தான் 15 வருஷத்துக்கு நான் கூட்டு போனார் வீடு இல்லை உணவு இல்லை கண்ணீர் ஸ்கூலுக்கு போல பிள்ளைங்க ஏன் ஸ்கூலுக்கு போறேன்னா போற ட்ரெஸ் இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு பேக்கு ரெண்டு நோட்டு தலைக்கு எண்ணெய் குளிக்க சோப்பு கொஞ்சம் உணவு கொடுத்த உடனே அந்த பேக் இப்படி மாத்திரி இப்படி கெத்தா நின்னான் ஸ்கூலுக்கு போயிட்டான் போன மாசம் போயிருக்கப்போ எத்தனை பேர் தான் ஸ்கூலுக்கு போறீங்கன்னு அந்த கிராமத்துல கேட்டா 10 பேர்ல 9 பேர் கை தூக்குறான் 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தவங்க கூட ஸ்கூலுக்கு போல நாம அப்படித்தான் இருந்தான் அதுக்குதான் இன்னைக்கு நற்செய்தி பண்டிகை அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான் அனுப்புறவனுக்கு ஒரு பணம் வேணும் ஒரு மிஸ்டரி ஒரு இடத்துல வாழன்னா அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் அவர் படிக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் அவர் உணவு குறைஞ்சது 45,000 ரூபா செலவாது சாதாரண செலவு வீட்டு வாடகையோட அந்த மிஸ்டரிக்கு யார் கொடுக்கிறது அந்த மிஸ்டருடைய தேவை என்ன நம்ம பேராயத்தில் ஐயா சொன்னாங்க இது பதில் 165 மிஸ்டரிகள் இருக்காங்க நிறைய மிஸ்டரி கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன மிஷனுக்கு சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு இந்த மிஷன் பண்டிகையில நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார் ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி தகப்பனே ஒரு விசை கூட எங்களை ஆசிர்வதிங்க உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா
Yendan kannalaiyanavare Enne kaakkum daivam mere Yendan kannalaiyanavare Enne kaakkum daivam mere Vallamai maathumai nirandhavare மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாற்றுமை நிறந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா அண்ணா குழந்தைங்களேன்னு அழுத பொழுது குழந்தை தன்னால் உங்களுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்கப்பா ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட நீர் ஏற்று உற்பத்தி காலத்துல குழந்தையை கொடுத்தீங்க ஊழியத்துக்கு அந்த குழந்தையை கொடுத்தாங்க யாக்கோபு அனாதையாய் கைப்படப்பட்ட நிலைமையில் நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை என் தேசத்திற்கு திரும்ப வரப்பணியினால் உனக்கு தசபபாகம் செலுத்துகிறேன்னு ஜெபித்த பொழுது பெரிய ஜனத்திறன் கூட்டமாக மாற்றிட்டீங்க அப்படி ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உமது கரத்துல தருகிறோம் ஒரு விதமான ஸ்ட்ரோங் ப்ராப்ளத்துல இருக்கிற அந்த சகோதரி உமது கரத்துல தருகிற அந்த கப்பனை ஒரு விசை கூட மனம் ஸ்ட்ரோங்ல இருந்து முழுமையான விடுதலை அவங்க ஜெபம் பண்றாங்க இந்த ஸ்ட்ரோங்ல இருந்து எனக்கு விடுதலை தந்தா அதுக்கு என்ன செலவாக நான் மிஷன் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு ஒரு சகோதரி ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா அந்த சகோதரி உமது கரத்துல தருகிற அந்த கப்பனை ஒரு விதமான ஹெட்ஏக் தகப்பனை ஒரு விதமான கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க கீமோ கொடுக்கணும்னு சொல்றாங்க ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க வேண்டாம்ப்பா எனக்கு விடுதலை தாங்க ஏக்கத்தோடு எனக்கு ஒரு யூரின் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு விடுதலை தருங்க அதுக்குரிய பணத்தை நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு ஜெபிக்கிறாங்க அந்த பிள்ளைகளை உமது கரத்துல தருகிறேன் மனமிறங்கப்பா ஆசீர்வதிங்க உங்களுடைய கிருபை ஒருவருக்கட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே